கடவுளை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை தைரியமாக வாழ்வீங்க. உங்கள் மேலே உங்கள் மேலே அவருக்கு அக்கறை இருக்குது. கடவுள் வந்து நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படி கிடையாது. இதெல்லாம் படத்தில் உள்ள டைலாக்ங்க. சிலர் பைபிள் டைலாக்னே நினச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு படத்தில் ஒரு ஹீரோ பேசினதை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நானாவது படத்துலேருந்து நல்ல டைலாக் எடுத்து பேசுகிறேன். இவங்க பேசுனா தப்பு தப்பாக பேசி விட்டுருந்தாங்க. நான் நல்லவனுக்கு நல்லவன் அப்படி கடவுள் சொல்லலை. கடவுள் எப்படி சொல்கிறார் தெரியுமா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறாராம். நீ நல்லவனாரி கெட்டவனாரி, ஆனால் நான் நல்லவராக இருக்கிறதுனால மழை கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஆமாம், எப்படி சொல்கிறாரு பாருங்கள். எப்படி போட்டிருக்குது, உங்கள் பைபிளில் தான் போட்டிருக்குது. மேத்யூ 5:45 என்ன போட்டிருக்குது, கடவுள் வந்து தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை. மனுஷன் வந்து அவன் நல்லவனா கெட்டவனா நீதி உள்ளவனா நீதிலாம் பார்க்கறது கிடையாது. அவர் மழையை கொடுக்குற கடவுள், சூரியனை கொடுக்குற கடவுள். என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்றாரு பாருங்களேன். நீ நன்றியாக இருப்பியா இருக்க மாட்டியா அது எனக்கு தெரியாது. நான் சாப்பாடு போட்டிருந்தேன், நீ வந்து அதுக்கு நன்றியாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அது ஒன் சாய்ஸ். ஆனால் என் சைடு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருவேங்கிறார். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து கத்தாவே எனக்கு வந்து வாழ்வை கொடுத்தீங்க நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லாட்டானாலும் அவர் செய்கிறார், அதுதான் அவருடைய குணம். அப்போ நம்முடைய நடவடிக்கைகள் தேவனுடைய தன்மையை மாற்றுவதில்லை. எல்லாம் சொல்லுங்கள், எனது செயல்கள் தேவனுடைய குணங்களை மாற்றுவதே இல்லை. ஒரு துறவி ஒருத்தர் வந்து இருந்தாராம். அந்த துறவி வந்து ஒரு நாள் வாய்க்கால் போயிட்டுருக்கும்போது கையை கழுவிட்டு இருந்துருக்கிறாரு. ஒரு தேள் வந்து என்ன பண்ணிடுச்சான், அப்படியே கொத்திக்கிட்டு மாட்டிக்கிட்டு உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, உதறியிருக்கிறார் தண்ணியில் என்ன பண்ணிட்டு விழுந்துடுச்சு. உடனே இது ஒரு மாதிரி தண்ணியில் இதாகுதுன்னு சொல்லிட்டு அதை காப்பாற்றலான்னு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாரு, தூக்கியிருக்காரு, திருப்பியும் கடிச்சிருக்கு, திருப்பி உதறியிருக்கிறாரு, திருப்பியும் என்ன பண்ணிடுச்சு தண்ணியில் விழுந்துடுச்சு, திருப்பியும் காப்பாற்றிருக்காரு, திருப்பியும் அவர் கையே கவிட்டு இருந்திருக்கு. ஒருத்தர் பார்த்துட்டே இருந்திருக்காரு, அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த தேள் தான் திருப்ப திருப்ப கடிக்குதே, நீங்கள் ஏன் அதை போய் திரும்ப திரும்ப காப்பாற்றிக்கிட்டு நீங்கள் போயிட வேண்டியதானான்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், கடிக்கிறது அது குணம், காப்பாற்றுறது ஏன் குணம், அதுவே அது குணத்தை மாற்ற மாட்டுக்கு, நான் மட்டும் மாற்றணுமா அப்படின்னாராம். இது வந்து ஒரு கதை தான். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்மளே நம்ம பிள்ளைங்க மேலே எவ்வளோ பிடிவாதமாக, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க உயர்வாக வரணும், அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு ஒரு உறுதியான தீர்மானங்களோடு நம்ம செயல்படுறோம்னா கடவுளுக்கு ரொம்பவே இருக்குது. நீங்கள் அவருக்கு பிள்ளைங்கங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்கள நினச்சி கவலைப்பட்டுருக்கலாம், கடவுள் வந்து பாரு என் பிள்ளை ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குன்னு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். புரியல கொஞ்சம் பேருக்கு. ஆமென். தேவன் வந்து உங்களை அப்படி தான் பார்க்குறார். கடவுளை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை தைரியமாக வாழ்வீங்க. உங்கள் மேலே அவருக்கு அக்கறை இருக்குது. உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்தவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதை குறித்தவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இதை நீங்கள் நம்புங்க. இதை நம்பும் போது உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ரெஸ்ட், ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென்.